Hello friends, welcome back to the channel. Hello, dear. I hope all fine. So today, we will talk about the Jimin mini series Love Hunts episode 3. So last episode, I will talk about it. That's why I have 3 weeks married. I have this episode. So that's why I have a little recap. Jimin is now an idol. நீங்க தமிழ்நாட்டு பொண்ணு, உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்னா பைத்தியம், போஸ்ட் நிறைய போடுவீங்க உங்கள் ஃபோட்டோஸ், பட் ஆனால் ஹிடன் ஃபேஸ். அதனால் உங்கள் நேம், உங்கள் ஐடியோட நேம் ஹிடன் குயின். அதுவும் இல்லாமல் ஜிமின் பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடி வச்சு எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்ருக்கான் அப்படின்னு ஒரு ரூமர், பட் ஆனால் அது உண்மை தான். அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் அவன் உங்கள் ஃபோட்டோ பார்த்துட்டு உங்கள் ஃபேஸை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டிலே இருப்பான். ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேம்ப் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஜிமின் அவரும் வந்து ஃபோன் எடுத்திருப்பான். நீங்கள் இங்கே அந்த லைவ்லாம் பார்த்து முடிச்சுட்டு நல்லா தூங்கியிருப்பீங்க. ஸோ ஃபோன் எடுத்துட்டு உங்களோட ஐடி தான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தேடுதுன்னு யோசிக்கும் போதே உங்கள் ஃபோட்டோ வந்திருக்கும். அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு ஆமாம் இதுதான் அந்த ஐடின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்துருப்பான். அந்த ஒரு ஃபோட்டோஸ்லையுமே உங்கள் ஃபேஸே ரிவீலாக இருக்காது. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். என்னடி ஒரு ஃபோட்டோ கூடமா ரிவீல் பண்ணல, சரி வெயிட் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறான். ஜஸ்ட் ஒரு ஹாய் தான். அதை அனுப்பிச்சிட்டு இவளுக்கு 7 lakhs ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இதில் எத்தனை பேர் இவளுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, இவ எல்லாத்துக்கும் பார்த்து ரிப்ளைவா பண்ணுவா, அந்த மாதிரி தானே நம்மளையும் இக்னோர் பண்ணிடுவா. ஆமாம், நமக்கும் தான் இன்ஸ்டாவில் அவ்வளோ டிஎம் வருது, நம்ம என்ன ரிப்ளைவா பண்ணுறோம். எப்படியும் எல்லாருக்கும் நம்ம ஃபேஸ் ஆச்சு தெரியும், ஆனால் இவன் ஃபேஸே தெரியாமல் 7 lakhs ஃபாலோவர்ஸ். அப்போ இவ கண்டிப்பாக ரிப்ளை பண்ண மாட்டான், என்ன பண்ணுறது. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு உங்களோட எல்லா ஃபோட்டோஸ்க்குமே லைக் பண்ணுறான். மோர் ஓவர் ஒரு 100 ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா அந்த 100 ஃபோட்டோ அண்ட் போஸ்ட் எல்லாத்துக்குமே லைக் போட்டு தள்ளுறான், பிகாஸ் உங்கள் அட்டென்ஷன் வரத்துக்காக. ஸோ அந்த லைக்கெல்லாம் போட்டுட்டு மெசேஜும் பண்ணுறாம அகெயின், ஹாய் ஐ ஆம் நோ ஜிமின் வேணாம், நம்ம நேம் என்ன வைக்கலாம், ஓகே ஐம் பார்க். ஸோ பார்க் மட்டும் போகலாம் அப்படி சொல்லிட்டு அவனோட நேம் பார்க்குறதா மென்ஷன் பண்ணுறான். ஓகே காலையில் பார்த்தா பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு தூங்குறான். பட் ஆனால் அவனுக்கு தூக்கமே வரல. ஐயோ ஜிமின் அவள் பார்த்தா மெசேஜ் பண்ணுவாள் நம்பு, இப்படி தூங்குடா அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு எப்படியோ தூங்கிடுறான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் தான் சீக்கிரமாக அவக்க பார்க்குறீங்க, எழுந்து பார்த்தா டைம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு, சிச்சோ அப்படி சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா நிறைய லைக்ஸ். இது யாரியா, ஓகே ஓகே இது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு ரெடி ஆகுறீங்க. மாதிரி ஃபாஸ்ட்டாக கிளம்பி சீக்கிரமாகவே காலேஜ் போயிடுறீங்க. ஸோ காலேஜ் போய் உட்காந்ததும் கிளாஸ்லாம் எடுக்குது, அதையும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கவனிச்சுட்டு இன்ட்ரோ டைமில் தான் ஃபோன் எடுக்கிறீங்க. ஃபோன் எடுத்து உங்களுக்கு லைக் வந்ததெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, அவங்க போஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் எல்லாமே. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் ரேமா, என்ன அகெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டியா, ஆமாம் எனக்கு இருக்க ஒரே ஒரு டைம் பாஸ் இதானே அப்படின்லாம் எமோச்சி பார்க்கறது, அப்புறம் பிடிஎஸ் சாங் கேட்கறது அவ்வளோதானே, அப்புறம் அதில் ஒன்று தான் பண்ண முடியும். சரிதான், இப்போ என்ன எவ்வளோ ஃபாலோவர்ஸ், 7 lakhலருந்து ஒரு 20,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவ்வளோதான். அடியே 20,000 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு இவ்வளோ நார்மலாக சொல்கிற, இதெல்லாம் ஓவரா தெரியல. இல்லை சரிதான். ஏய் ரேமா நான்ட்டு சொல்லணும்னு நினச்சேன். என்னது, இல்லை மார்னிங்கிலேருந்து ஃபோனை பார்த்தேன், எப்பயும் நார்மலாக பார்க்கறது தானே. ஆமாம், பட் ஒரே ஒரு அக்கௌண்ட்லேருந்து நிறைய லைக்ஸ், என் ஃபுல் போஸ்ட்டுக்கும் லைக் போட்டிருக்காங்க. யார் அந்த பைத்தியக்காரன், அது எப்படி பைத்தியக்காரன்னு சொல்கிறேன், ஏன் பைத்தியக்காரியாக இருக்கக்கூடாதா, வாய்ப்பு இல்லை. ஏன் பசங்க தான் லைக் பண்ணுவானுங்க, இந்த பொண்ணுங்கெல்லாம் அப்ளை பண்ணாது அப்படின்ற. ஆமாம் வெயிட், அந்த அக்கௌண்ட் எங்கேயோ போயிடுச்சு, வெயிட் அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க அந்த அக்கௌண்ட். இது என்ன நேம், ஜாஜோ, ஏ என்ன இது, எனக்கு தெரிஞ்சு கையில் ஏதோ கிடச்சதுன்னு சொல்லி அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்ன ஐடியோ போ அப்படி சொல்லிட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுறீங்க, அதோட அதை மறந்தே போய்டுறீங்க. ஸோ அப்படி தான் கிளாஸ் போயிட்டே இருக்குது, இன்னும் ஒரு கிளாஸ் தான் இருக்குது லாஸ்ட் பீரியட். ஏ ரேமா, என்ன எனக்கு என்ன ஜிமின் வேணுமா, எப்படி இந்த பார் கம்முன்னு போயிரு
நானே அடுத்த பீரியட் ஏதாச்சும் குவெஷன் வந்து கேட்பானான்னு யோசிச்சுட்ருக்கேன். இப்போ தான் ஜிம்மன் வேணுமா, ஜிம்மன் போடி பேசாம அப்படி சொன்னதும் அகெயின் ஃபோன் எடுத்துகிட்டே உட்காந்துக்கிறீங்க, செம்ம போரா. அகெயின் இன்ஸ்டா போய் தான் பார்க்குறீங்க, பார்த்தா அவ்வளோ மெசேஜஸ் பாருமா, இவ்வளோ மெசேஜஸ் வருது. இதில் ஒன்றே ஒன்று, என் ஜிம்மன் கிட்டேருந்து ரிப்ளை வராதா பாரு. டெய்லியும் நான் ஒரு மெசேஜ் போடுறேன், ஹாய் போடுறேன், சாப்பிட்டியான்னு போடுறேன், குட் நைட்டு, குட் மார்னிங் எல்லாமே பண்ணுறேன், பட் நோ ரிப்ளை. இன்னொன்று பண்ணுறியா, என்ன நல்ல ஐடியாவும் இருக்குமா, ஆ சூப்பர் ஐடியா, ஆ அப்போ சொல்லு சொல்லு சொல்லு. அதான் ஏதோ ஃபேக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறால. ஆமாம், அந்த அக்கௌண்ட் என்னென்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த அக்கௌண்ட் போய் மெசேஜ் பண்ணு, கண்டிப்பாக பேசுவான். இல்லை இப்போ நான் ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறியா? ஏன்டி இல்லை, என் வாயில் கொஞ்சம் நல்லா வருது, பேசாமல் போயிட்டு வேலையை மட்டும் பாரு என்ன. அந்த ஃபேக் ஐடி எதுன்னு தெரிஞ்சால் நானே பேச மாட்டேனா அப்படி சொல்லிட்டு கிளாஸில் இருக்கீங்க. ஸோ அப்படியே எங்கள் ஜிம்மன் நல்லா தூங்கிட்டு ரொம்ப லேட்டாகவே எழுந்துக்கிறான். எழுந்ததும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அவன் ஒர்க்லாம் பார்த்துட்டு அப்புறமா ஃபோனை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களை தான் தேடுறான், நீங்கள் ரிப்ளை பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு. பட் பார்த்துட்டு எனக்கு தெரியும் இவன் ரிப்ளை பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும், ஸோ இருக்கட்டும் கொஞ்ச நாள் அவளே பார்த்து மெசேஜ் பண்ணுறாலாம் பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டே தான் இருக்கான். நாமளாம் அவனோட ஒர்க்கையும் அவன் பார்க்க போயிடுறான். இங்கே நீங்கள் லாஸ்ட் பீரியட் அப்போது கிளாஸ் நடக்கும்போது ஒரு சர்க்குலர் அது வந்ததும் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறீங்க, ஏதாச்சும் லீவ் இருக்குமா அப்படின்னா காலேஜில் ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் இருக்குன்னு தான் ரொம்ப ஈகராக பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா கரெக்டாக ஒரு குண்டு, பார்த்தா இன்னும் 1 வீக்கில் அவங்க எல்லாருக்கும் செமஸ்டர். அதை பார்த்தது ஐயோ ரேமா என்னடி இது, செமஸ்டரா, ஏ என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துடுச்சு. ஆமாம் வயன், இவ்வளோ சீக்கிரம் இப்படி வந்தது, ஐயோ இது மட்டும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுது, ஃபோனு வேணாம் ஒன்று வேணாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒழுங்காக படி அப்படின்னு சொல்லி திட்டுவாங்களே. ஜோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் செமஸ்டர் வருஷத்துக்கு ஒன்று வந்தால் பார்த்தாதா, 2 வரணுமா, ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் புலம்பிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே கிளாஸும் முடியுது, உங்களுக்கு மூடே இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம், அப்படியே சீக்கிரமாக வீட்டுக்கே வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்தால் கரெக்டாக உங்கள் மம்மி உட்காந்துட்ருக்காங்க. வந்ததும் என்ன வயன், கேள்விப்பட்டேன் இன்னும் 1 வீக்கில் உனக்கு செமஸ்டரா, அம்மா நானே வீட்டுக்கு வரல, அதுக்குள்ளே எப்படிம்மா உனக்கு இப்படிலாம் நியூஸ் கிடைக்குது, எப்படிம்மா, ம் அதான் உன் அம்மா புரியுதா, ம் ஆமாம்மா இன்னும் 1 வீக்கில் செமஸ்டர்மா, ஆ தெரிஞ்சிச்சு ஒழுங்காக இந்த ஃபோனு ஃபோட்டோஸ் இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்தையும் இந்த 1 மந்த்து கட் பண்ணிடு புரியுதா, ஆ எனக்கு தெரியும் நீ தான் சொல்லுவேன்னு, ஆ பரவாயில்ல உங்கள் அம்மா பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன், ம் சரி ஓகே குட் கேர்லாக போயிட்டு ரூமில் உட்காந்து படி ஃபோன் யூஸ் பண்ணாமல் ஓகே, ம் ஓகேம்மா அப்படி சொல்லி வெக் சாய் ரூமுக்கு போகிறீங்க. ரூமுக்கு போய் உட்காந்ததும் ஃபோன் எடுத்துகிட்டு வால்பேப்பர் பார்த்து ஐயோ ஜிம்மனா இன்னும் 1 மந்த் நான் உன்னை பார்க்க முடியாதா, நீ லைவ் வந்தாலும் என்னால் உன்னை பார்க்க முடியாது. இல்லை இல்லை நீ லைவ் வந்தனா எனக்கு ரகசியமாக சொல்லு என்ன, நான் உன் லைவ் மட்டும் பார்த்துட்டு ஓடிடுறேன். உங்கள் அம்மா கரெக்டாக அப்போ வந்து என்னது, ஆ ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லையே, ஆ ஃபோனை எடுத்தேன்னு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கையில் காஃபி கொடுத்துட்டு நீ ஃபோன் யூஸ் பண்ணணும்னா ஏதாச்சும் டவுட்டு கேட்கணும் அப்படின்னா மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணணும் புரியுதா, ம் ஓகே அப்படி சொன்னது உங்கள் மம்மியும் போயிடுறாங்க. நீங்களும் சேடாக ஒரு ஸ்டோரி போடுறீங்க, அதில் 1 வீக்கு எந்த போஸ்ட்டும் வராது, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டு ரொம்ப சேடாக ஒரு எமோஜி போட்டு வைக்கிறீங்க. ஸோ அப்போலேருந்து ஸ்டடீஸ் 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 மட்டும்தான். ஸோ அதனால் பட் இந்த ஸ்டோரியை ஜிம்மன் பார்க்கவும் இல்லை, பிகாஸ் அவனுக்கும் அந்த டே ஃபுல்லாக ஒர்க், ஒரு 2-3 டேஸாகவே ஒர்க் தான். அதனால் அவனும் ஃபோன் யூஸ் பண்ணல, நீங்களும் ஃபோன் யூஸ் பண்ணல. ஸோ 1 வீக்கும் இதே மாதிரி தான் போகுது, ரொம்ப ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த மாதிரி. ஸோ ஜிம்மன் வந்து 1 வீக்காக ரொம்ப பிஸி, இப்போ தான் ஃபோனே எடுக்கிறான். அப்பா ஒரு வழியாக உன்னை எடுத்துட்டேன்னா இந்த 1 வீக் எப்படி போச்சுன்னே தெரியல, ஸ்டூடியோ ரெக்கார்டிங்கு ப்ராக்டிஸு அது இதுன்னு ஒர்க் அவுட் அப்படியே போயிடுச்சு. பட் ஓகே இந்த 1 வீக் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு இன்ஸ்டா ஓப்பன் பண்ணுறான். இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி அவனோட அக்கௌண்ட் பார்த்தா அந்த அக்கௌண்ட்லேயும் நிறைய ஃபாலோவர்ஸ். ஒன்றுமே புரியல ஜிம்மனுக்கு, என்ன இது என் அக்கௌண்ட்னு யாருக்கும் தெரியாது, அப்புறம் எப்படி இவ்வளோ ஃபாலோவர்ஸ்,
தப்பு ஜிம்மனா அப்படி சொல்லிட்டு எல்லா அக்கௌண்ட்டையும் ரிமூவ் தான் பண்ணி விடுறான், எல்லா ஃபாலோவர்ஸையும் அதெல்லாம் பண்ணி விட்டுட்டு உங்களை தான் தேடுறான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணால. ஸோ அதை வந்து பார்த்துட்டு பண்ணலையா, சரி ஓகே, கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு நீ பார்த்து ரிப்ளை பண்ணுவேன்னு, பட் இல்லை. ஸோ என்னோட ஐடியாவை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, நானாக வந்து உங்ககிட்ட பேசலான்னு பார்த்தா நீ தான் வந்து என்கிட்ட பேசுவேன்னு இருக்குது. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரீசெண்டாக ஏதாச்சும் ஃபோட்டோஸ் போட்டிருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு வந்து செக் பண்ணுறான். பார்த்தா அவன் லைக் போட்டது தான் லாஸ்ட்டு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோவும் இல்லை ஒன்றும் இல்லை. என்ன இது, நான் போட்டது தான் லாஸ்ட் லைக்காக இருக்குது, நான் லைக் போட்ட போஸ்ட் தான், அப்போ அதுக்கு மேலே அவன் ஃபோட்டோஸே போடலையா, ஒருவேளை அவ்வளோ பிஸியோ. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓல்டாக ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுறான். செக் பண்ணிவிட்டு அதில் ஒரே ஒரு ஃபோட்டோ, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பீட்ஸா ஹண்ட், ஸோ அந்த மாதிரி பீட்ஸா சாப்பிட போயிருப்பீங்க, அங்கே பீட்ஸா மட்டும் வச்சுட்டு உங்கள் ஃபேஸ் ஹைட் பண்ணி ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இது கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு அவன் ஒரு பீட்ஸா ஆர்டர் பண்ணுறான். அதை ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி ஃபோட்டோ போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி சேமாக அவனும் அவன் ஃபேஸ் ஹைட் பண்ணி ஒரு ஃபோட்டோ போடுறான். பட் உங்களை டேக் பண்ணியும் போடல, பட் எப்படி சொல்கிறது, நல்லா கார்பன் காப்பி மாதிரி நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி தான் அவனும் போடுறான். ஸோ அந்த ஃபோட்டோ போஸ்ட் பண்ணிவிட்டு இனிமேல் இதே மாதிரி நீ எப்போல்லாம் ஃபோட்டோ போடுறியோ அப்போல்லாம் உனக்கு ஏற்ற மாதிரியே நான் ஃபோட்டோ போடுவேன் அப்படி சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு ஒரு கேப்ஷன், ஐ வாண்ட் தட் திங் பிகைன் பீட்ஸா அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஒரு கேப்ஷன் போடுறான். அந்த கேப்ஷன் போட்டுட்டு போஸ்ட் பண்ணிவிட்டு பாரு நான் மெசேஜ் பண்ணால் நீ ரிப்ளை பண்ணல, நீயே என்னை தேடி வருவேன், ஆமிஸ்ன்னு சும்மா அவள் சொன்னாங்க ஃப்ளர்ட்டிங் கிங்னு அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ரௌட் ஸ்மைல். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃபோட்டோ, நீங்கள் பழைய ஃபோட்டோ அந்த பழைய ஃபோட்டோ எல்லாமே எடுத்து எடுத்து அவனும் ரீக்ரியேட் பண்ணுறான். ஸோ க்ரியேட் பண்ண அவனோட ஐடி ரொம்ப ஒரு மாதிரி ஃபேமஸ் ஆகுது. ஆல்ரெடி அந்த ஐடிக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வரும். இப்போ இவன் இந்த மாதிரி போஸ்ட் போட போட எல்லாருக்கும் கொஞ்சம் டவுட் வேறு, இது பார்க்க ஜிம்மன் மாதிரி இருக்குது, அவனோட ஹேண்டும் ஜிம்மன் மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு நிறைய அவன் ஓவராலாக உங்கள் போஸ்ட் எல்லாத்துலேருந்து ஒரு 95% டோட்டலாக அவங்க எல்லா ஃபோட்டோஸ்க்குமே ரீக்ரியேட் பண்ணி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி வச்சுருக்கான். பட் இப்போல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1% கூட இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே இல்லை, பிகாஸ் அவ்வளோ சுத்தமாக ஃபுல்லாக ஸ்டடீஸ் பக்கமே போனதால் ஃபோனே எடுக்கல. வேறு யாராச்சும் இதை பற்றி சொல்ல வந்தாங்கன்னா அப்போலாம் சொல்லாத நான் படிக்கணும் ப்ளீஸ், நீ இப்படி ஏதாச்சும் சொன்னோன்னா நான் போய் ஃபோன் எடுப்பேன் எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்க அப்புறம் மார்க் கம்மியாகும் அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிவிட்டு அதையும் அவாய்ட் பண்ணுருவீங்க. ஸோ இப்படி தான் அந்த செமஸ்டர் முடிகிற வரைக்குமே இருக்குது. ஸோ அப்படியே செமஸ்டர் வரைக்கும் முடிக்கட்டும், நம்ம இது ஒரு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் கன்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே பாய், லவ் யூ ஆல்.